ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நிறைவு. ஏப்ரல் 20ஆம் தேதி மீண்டும் கூடும் என அறிவிப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜி கே வாசன் வலியுறுத்தல். கோவையில் மன வளர்ச்சி குன்றிய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காப்பக பாதுகாவலருக்கு வாழ்நாள் சிறை. கொள்முதல் நடுவம் அமைக்காததால் நெல் சாகுபடி பாதிப்பு. பொள்ளாச்சி குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் புகார். கூடலூர் அருகே மின் வேலியில் சிக்கி ஆண் யானை உயிரிழப்பு. தோட்ட உரிமையாளர் தப்பி ஓட்டம். தருமபுரி அருகே அனுமதியின்றி கிரானைட் கற்கள் கடத்திய 3 பேர் கைது. ஊர்திகள் பறிமுதல். வெள்ளரி சாகுபடியை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு புதுக்கோட்டை குறைநீர் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தல். மீத்தேன் எடுக்கும் திட்டம் குறித்த தமிழக கட்சிகளின் பேச்சு பொய்யாகிவிட்டதாக தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. சட்டம் ஒழுங்கு குறித்து தூத்துக்குடியில் காவல்துறை தலைமை இயக்குநர் அசோக்குமார் ஆலோசனை. திருவில்லிபுத்தூர் அருகே குடும்ப தகராறில் மனைவியை கொலை செய்து எரித்த கணவர் கைது. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.